வணக்கம். முக்கிய செய்திகள். 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க சிறப்பு முகாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். 8 நானோ செயற்கைக்கோளுடன் PSLV C-54 வெற்றிகரமாக பாய்ந்தது. அமெரிக்கா பூட்டான் நாடுகளின் செயற்கைக்கோளையும் சுமந்து செல்கிறது. தொடர் மழை எதிரொலி. தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ள 3794 பாசன குளங்கள் முழு கொள்ளளவை எட்டின. 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த கோரி இருளர் இன மக்கள் மயானத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறை சார்பில் ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சை விழிப்புணர்வு ரதம் தஞ்சாவூரில் கலெக்டர் துவங்கி வைத்தார். மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட 3 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு முதல்வர் விருது சென்னை மாநாட்டில் வழங்கி பாராட்டு. போக்குவரத்துத்துறை சார்பில் மகளிருக்கு இலவச ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி முதல்வர் ரங்கசாமி பாண்டிச்சேரியில் தொடங்கி வைத்தார். நெல்லை மாநகராட்சியில் சட்டத்திற்கு புறம்பாக குடிநீர் உறிஞ்சிய 140 மின் மோட்டார்கள் பறிமுதல், பொது ஏலம் விடுவதற்கு நடவடிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் நடப்பாண்டு 1.67 லட்சம் ஹெக்டேர் நெல் சிறுதானிய சாகுபடிக்கு இலக்கு, விவசாயிகளுக்கு 176 கோடி பயிர்க்கடன். முதியவர் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்டதால் 20 மீட்டர் தூரத்திற்கு பறந்து தென்னை மரத்தில் மோதிய கார், கும்பகோணம் அருகே பரபரப்பு. விளாத்திக்குளம் வட்டாரத்தில் பனிப்பொழிவால் பாகற்காய் விளைச்சல் கடும் பாதிப்பு, விவசாயிகள் கவலை. சங்கரன்கோயில் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிப்பூவின் விலை 2000க்கு விற்பனை, விவசாயிகள் மகிழ்ச்சி. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நிரந்தர தீர்வு காணப்படும், ஈரோடு ரசாயன ஆலையில் அமைச்சர் முத்துச்சாமி திடீராய்வு. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. சபரிமலை சீசன் எதிரொலி. நாமக்கல் பகுதியில் இருந்து கேரளாவுக்கு தினசரி முட்டை கொள்முதல் 5% சரிவு. மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாததால் குற்றால அருவிகளின் நீர்வரத்து குறைந்தது, சுற்றுலா பயணிகள். இரட்டை ரயில் பாதை பணி முடிந்ததும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வேகம் அதிகரிக்கப்படும், தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறல் சாட்சியான சுவாதி ஆஜர் உண்மையை மறைத்தால் அவமதிப்பு, நடவடிக்கை ஹைகோர்ட் கிளை எச்சரிக்கை. திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு December 6 மற்றும் 7 தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கம், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கண்டிப்பாக 100% ஆதார் எண் இணைக்க வேண்டும், அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீர் பேட்டி. மின் இணைப்பு எண் ஆதார் இணைப்புக்கு December 31 வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவிப்பு. இத்துடன் சென்னையில் பேருந்து நிறுத்தங்களின் பெயர் முன் அறிவிப்பு வசதி, 150 மாநகர பஸ்களில் தொடக்கம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவியோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம். வட்டா.